தலைவர். வணக்கம் நேயர்களே, நான் வந்துட்டு உங்க டாக்டர் ஆஷன். வாழ்க்கையில முத முறையா எத்தனை வருஷம் கழிச்சு, 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு நான் பைக் ஓட்டினதை பார்த்து என் தோழிகள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, சோஃபியா மேம் டாக்டர் பார்த்தீங்களா, அவங்களே மயக்கம் மருந்து டாக்டர், அவங்களே மயக்கத்தில் இருக்காங்க என்னை இந்த போஸ்ட்ல பார்த்துட்டு. அனஸ்தெட்டிஸ்ட் வந்து ரொம்ப கதி கலங்கியிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து முத முறையா எங்க ஜூம்பா கிளாஸ்க்கு வரணும், எங்க மாமியார் என் கார் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சித்ராவுடைய பைக் எடுத்துட்டு இன்னைக்கு பைக்ல ஓட்டிட்டு வந்தேன். பைக்ல ஓட்டிட்டு வந்தேன், பைக் ஓட்டிட்டு வந்தேன். ரோட்ல ஒரு ஆள் போக முடியாது, நான் பைக் பயந்து அப்படியே நடந்து போறீங்களா, என்னோட வேகமா போனாங்க, அவ்வளவு வேகமா வந்தேன். அவ ஏறும்போது எல்லா சமயம் கும்பிட்டு வந்தேன். அதனால என்னை பெருமையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் முத முதல்ல பைக் ஓட்டிட்டு வந்ததுனால சுவா ராதா, இந்த பவி, இந்த சுஷ்மி, இந்த என் தங்கச்சி எல்லாரும் ஆஷா மேம் பைக் ஓட்டினாங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பயம், நான் எப்படின்னா என் வாழ்நாள கையில பிரேக் போட மாட்டேன், காலதான் பிரேக் போடுவேன், அந்த வேகத்துல தான் வருவேன். ஏன்னா ஆத்திர அவசர பிரேக் பிடிக்கலாம் சித்ராவோட பைக், அதனால நான் வந்து காலிலேயே பிரேக் பிடிப்பேன், ரெண்டு கால் இப்படி வச்சுக்கிட்டே வந்து இப்படி ஸ்லோ பண்ணி. ஏன்னா சின்ன வயசுல நான் பைக் சைக்கிள் ஓட்டும்போது எங்க அப்பா சொன்னாரு, ஃப்ரண்ட் வீல் பிரேக் பிடிச்சிட்டா உன்னை தூக்கி போட்டுரும், அதனால பேக் வீல் பிரேக் ரொம்ப இங்கே வரைக்கும் எனக்கு எது ஃப்ரண்ட் வீல் பிரேக் பேக் வீல் பிரேக்னு தெரியும், அதனால காலிலே நான் பிரேக் போடுவேன், அவ்வளவு வேகமா தான் நான் போவேன். எல்லாரும் இப்படியே ஓட்டுங்க, அதான் உடம்புக்கு நல்லது.